Hello friends, welcome back to my channel. One day recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken donuts தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய bowl-ல ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 teaspoon baking powder சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நான் சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன் எலும்பு இல்லாம அத சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு இத நீங்க வேக வச்சும் மசிச்சும் சேர்த்துக்கலாம் இல்ல பச்சையா சேக்கறீங்கனா இந்த மாதிரி நல்ல பொடியா துருவி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு சீஸ் கியூப்ஸ் உங்ககிட்ட மொசரெல்லா சீஸ் இருந்தா நீங்க அத கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சிக்கனுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம் அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா ரெடிமேட் சிக்கன் 65 பவுடர் அத சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலை அது உங்ககிட்ட ஃப்ரெஷா இருந்தா ஃப்ரெஷா சேர்த்துக்கோங்க கூடவே 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விட்டுறலாம் இது கொஞ்சம் கையில ஒட்டற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம முட்டை சீஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால அதனால கையில நல்ல ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா இந்த டோனட்ஸ் பிடிக்க ஆரம்பிங்க இது நீங்க கட்லெட் மாதிரி அப்படியேவும் போடலாம் இல்ல இந்த டோனட் ஷேப்லயும் போடலாம் இது உங்க சாய்ஸ் தான் இல்ல போண்டா மாதிரி பால் சைஸ்லயும் போடலாம் சோ கொஞ்சம் கையில ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க செஞ்சிட்டு ஒரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அதுல இத அப்படியே டிப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க ஒரு பிளேட்ல அவ்வளவுதான் இதே மாதிரி மத்த டோனட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்க சப்போஸ் வெஜிடேரியனா இருந்தா சிக்கனுக்கு பதிலா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் முட்டையை ஸ்கிப் பண்ணிரலாம் அதுவும் நல்லதா இருக்கும் சோ அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீசர்ல 1 மணி நேரம் அப்படியே ஸ்டோர் பண்ணிருங்க ஏன்னா அந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாமே ஒட்டணும் ஃப்ரீசர்ல 1 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா எடுத்து இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் நீங்க டீப் ஃப்ரை பண்ண போறீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா ரெட் கலர் கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பரா செவந்து வந்திருக்குன்னு அதுவும் நம்ம பிரெட் கிரம்ஸும் சேர்த்துருக்கிறனால ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இஃப்தாருக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சீஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம் சீஸ் தவிர மற்ற எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்